ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து புறாவை பார்த்தினா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்ரேசி ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம புறாவை அந்த சம்மர்லேருந்து எப்படிலாம் காப்பாற்றலாம், என்னென்ன டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாங்கிற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து தண்ணி வைப்போம் இல்லையா புறாக்கு, அதை விட எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் தண்ணி வைங்க. குளிக்கிறதுக்கும் சரி அது குடிக்கிறதுக்கும் சரி ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ராவாக, எப்போ வைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் வைங்க. அதே மாதிரி அந்த குளிக்கிற வாட்டரில் வந்து நம்ம ஐஸ் கூட ஆட் பண்ணலாம், ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதே மாதிரி குட் குவாலிட்டி ஃபுட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸு அது கேஜ் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஷேடியான இடத்துல நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஷேடியாகவும் இருக்க வேண்டாம், ஒரு மாதிரி ஹாஃப் ஷேடான இடத்துல வச்சுருங்க. அதே மாதிரி அந்த கேஜில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வென்டிலேஷனை வந்து அந்த காற்று உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி நல்லா ப்ரொவைட் பண்ணிடுங்க. அப்போனா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. யூஸ்வலாக ஒரு பீஜன் வந்து 108 டிகிரிஸ் வரைக்கும் அதோட நார்மல் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அந்த 108 டிகிரிஸ் டெம்பரேச்சர் வந்து அது பேர் பண்ணிக்கும். அதே மாதிரி அனிமல்ஸை விட பேர்ட்ஸுக்கு வந்துட்டு நிறையாவே வந்து அந்த சம்மரை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டடீஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் வந்து அடிக்கடி குளிக்கும், அதுவே வந்து அது குளித்து அதுவே அதை வந்து சுத்தமாக வச்சுக்கும். அதே மாதிரி அதோடய பாடி டெம்பரேச்சரை அதுவே வந்து குளித்து கூலிங்காக வச்சுக்கும். அப்படி இல்லைனாலும் தண்ணியில் ஸ்விம்மிங் போயாவது அதோடய பாடி டெம்பரேச்சரை அது கூலாக வச்சுக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் இல்லையா சன்னில், அந்த எந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அதை வந்து அதை தண்ணியில் மூழ்கி சப்மர்ஜ் பண்ணி அதோட அந்த ஏரியாவை வந்து அது கூல் பண்ணிடுமாமாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடய ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, குளித்ததுக்கப்புறமா அது போய் உட்காந்து அதோடய ஃபெதர்ஸை வந்து விரித்து காமிக்குமாமா. அப்போனா அதோடய பாடியில் வந்து ப்ரீஸ் காற்று அடிக்கும் இல்லையா, அந்த காற்று வந்து அதோடய பாடியில் பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங். அனிமல்ஸை விட பேர்ட்ஸுக்கு வந்து ஹையர் பாடி டெம்பரேச்சர் அபவுட் 40 டிகிரி செல்சியஸ் இருக்குமாம்மா. ஸோ அதை வந்து நேச்சுரலாகவே வந்து சம்மரை வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான எனர்ஜி அதுக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஹாட் அப்படிங்கும் போது தான் அதுக்கு வந்து கஷ்டம். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி கூல் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். நமக்கு வேர்க்கும் இல்லையா வெயிலில், அந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கோ அனிமல்ஸ்க்கோ வேர்க்காது. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபுல் சன்லைட்லேருந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. பேர்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நேச்சுரல் சன்லைட் தேவைப்படும் விட்டமின் டி ப்ரொடக்ஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் பேலன்ஸ், ஆர்கன், ஸ்கின், ஃபெதர் அது எல்லாமே வந்து அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Thanks for watching this video. For more details, subscribe my channel, like, comment and share on my videos. Thank you.